அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் 2022-23 தினமொரு எஸ்சிஆர்டி கேள்வி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பார்க்குறோம். ஆல்ரெடி சயின்ஸ் டாபிக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி நாங்களுமே ஒரு பிளான் வச்சுருக்குறோம், ஓகேங்களா? நிறைய பேர் சோஷியல் இஷ்யூஸ் போடுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் போடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸு, அதோட சேர்த்து கம்பைன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்பைன் ஆகி உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிஸ்டிக்காக எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வரதான் செய்யும். ஸோ நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து கால்குலேஷன் படி தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ டைம் டேபிளாக கொடுக்காம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஸோ 50 நாள் இருக்கிறதுனால முதல்ல படிக்க வேண்டிய சயின்ஸ் ஏரியாவை கொஞ்சம் அவசர அவசரமாக படிச்சுக்கிடுவோம், அதான் அதோடைய நோக்கம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் இஷ்யூஸ்லாம் யார் வேணாலும் படிக்கக்கூடிய ஒரு டாபிக், ஓகேங்களா? அதனால தான் சயின்ஸுக்கு ஃபுல்லும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் உங்களுக்கு வருது. இது வந்து உங்களுக்கு 12th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், 12th வகுப்பு சோசியல் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்குக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் கேட்டு வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால ஒரு 5 குட்டி குட்டி டாபிக்ஸை பற்றி குறிப்பு வரைங்க அப்படின்னு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் பேசிஸில் தான், நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் புக்கில் உள்ளது கேட்டாங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும், கான்செப்டுவலாக எழுதும்போது. சரி, ஃபஸ்ட்டு குறிப்பு வரைகள் என்ன இருக்குன்னா, நீதித்துறை சீராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை திறன்மிகு செயல்பாடு இல்லைன்னா செயல்பாட்டு முறை. இது பேர் வந்து நிறைய விதமாக மாற்றுறாங்க, அதான் பிரச்சனையே. இங்கிலீஷில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா பழைய புக்லேயும் ஆக்டிவிசம் தான், புது புக்லேயும் ஆக்டிவிசம் தான், ஜென்ரல் புக்லேயும் ஆக்டிவிசம் தான். தமிழில் தான் என்ன பண்ணுவாங்க, நீதித்துறை செயல்மிகு தன்மை அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. சில இடங்கள் நீதித்துறை செயல்பாட்டு முறையடி போட்டோம், அப்போ நம்ம குழப்பம். ஆனால் தமிழ் வந்து நிறைய ஒரு சொல்லை குறிக்கிறதுக்கே பல பொருள் இருக்கிறதுனால தமிழில் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இதை நம்ம ஏற்கனவே படித்ததான், நீதித்துறை செயல்மிகு தன்மைன்னு படித்தது தான் இங்கே செயல்பாட்டு முறைன்னு பார்க்க போகிறோம் 2. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன. 4th ஒன் நிர்வாக சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள ஒரு குழப்பத்தை பாருங்கள், இங்கிலீஷில் ஆக்டுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இங்கிலீஷில் லான்னு சொல்லுவோம். லாங்கிறது வேற, ஆக்டுங்கிறது வேற, ஆனால் தமிழில் ரெண்டுமே சட்டம் தான் கொடுத்துருக்கோம், நிர்வாக சட்டங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஐபிசி என்னென்னு எல்லாமே புக்கில் உள்ளதை மட்டும் பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு என்ன. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 3 கூறுகள் உண்டு. ஒன்று சட்டமன்றம், 2 நிர்வாகம், 3 நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இவங்களோட வேலை என்னென்னா மாநில அளவில் ஒன்றிய அளவில் சட்டம் இயற்றக்கூடிய செயல்களை இவங்க செய்கிறாங்க. ஆனால் நமக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, இந்த அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டுடைய மூல சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான். அப்போ அரசியலமைப்பில் உள்ள ஒரு கூறோ ஒரு பிரிவை வச்சு தான் சட்டம் இயற்ற முடியுமே தவிர, ஒரு சுய அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், விதி 21 கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிகல் இருக்கு, ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஸோ இந்த விதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்கிறதுக்கு அடிப்படை உரிமை குடிமகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் டு ப்ரைவசி, ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை பாதுகாக்க அவனுக்கு உரிமை இருக்குது, அது ஒரு வாழ்க்கையோட உரிமை தானே. சில பேர் அவனுடைய அந்தரங்க உரிமைகள் பறிபோடிச்சுன்னா இறந்து போயிடுவான், அப்போ அது ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு உரிமை. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஆதார் சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஆதார் சட்டத்தில் உள்ள கூறுகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அந்தரங்க உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் இருக்குது. அப்போ நாடாளுமன்றம் இந்த சட்டத்தை இயற்றுது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வர முடியுமா, வர முடியாது. ஏன்னா அரசியலமைப்புக்கு முரண்பட்டு இருக்கு, எனவே அந்த சட்டம் செல்லாதுன்னு உங்களுக்கு நீதிமன்றம் அறிவித்துவிடும். இதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு பேர். இப்போ இதே இது அதே ஆர்டிக்கிள் கீழே ஒரு தனி மனிதன் இன்ஃபர்மேஷன் பெறலாம், அதுவும் அவனுடைய தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லியிருக்கு. அப்போ 2005 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, இது அரசியலமைப்பின் அடிப்படையில் தானே இருக்குது, இதை செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போது
ஒரு சட்டம் ஒன்று பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இயற்றப்படும் பொழுது அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள் மாநில சட்டமன்றம் இயற்றக்கூடிய அந்த சட்டத்தையும் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. சரி, இப்போ இந்த அதிகார வரம்புகள் எப்படி இருக்கு? அதிகார விரிவான வரம்புகள், சட்டம் இயற்றுதலையும் தடுக்க முடியும், ஒரு சட்டத்தை செயல்படுத்த போறாங்கனாலும் தடுக்க முடியும். ஒரு ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜை சட்டம் இயற்றும் போது தடுத்து நிப்பாட்டலாம். எப்போ இது அரசியலமைப்பு முரண்பாடாக இருக்கப்போ அந்த சட்டம் செல்லாது, இல்லை சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்பவும் கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் விரிவடைந்த அதிகார வரம்பு என்னென்னா, ஒரு அரசியலமைப்பை திருத்தக்கூடிய சட்டத்தில் கூட சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இது ப்ரிலிமினரி க்வெஸ்சன்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன டவுட் வரும் மக்களுக்கு, ஒரு சட்டம்னு சட்டம்னு சொல்கிறீங்க, ஆதார் சட்டம், தகவல் அறிவு உரிமை சட்டம், இந்த மாதிரி சட்டத்துக்கு தான் அது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பை திருத்துறாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு 103வது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு அடிஷனல் 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது திருத்த சட்டம். இந்த திருத்த சட்டத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் கூட அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் அதுக்கு தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க, இந்த மறு சீராய்வு மனுவில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, செல்லுபடி ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அடிப்படை கோட்பாடு பாதிப்புக்கு உள்ளாகிறதா என்பதை மறுசீராய்ச்சணும். அரசியலமைப்பு திருத்தும் போது நம்ம அரசியலமைப்புக்குன்னு ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கிற மாதிரி இந்த திருத்தம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து என்ன டவுட் வரும், பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய அரசியலமைப்பில் மக்களாட்சி தன்மை, கூட்டாட்சி முறை, மதசார்பற்ற தன்மை, இதெல்லாம் நம்ம அரசியலமைப்புக்குன்னு உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இதை ஏதாவது உடைக்கிற மாதிரியோ மாத்துற மாதிரியோ ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடும், இந்த சட்ட திருத்தம் செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். அப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்னு சொல்கிறோம், விரிவடைந்த அதிகார வரம்பு. சரி, இப்போ கான்ஸ்டியூஷனில் இதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குதா, சப்போர்ட்ஸ் இருக்குதா அப்படின்னா, ஆதரவுகள் இருக்குது. அரசியலமைப்பின் விதி 13 உச்சநீதிமன்றத்தில் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு, கான்ஸ்டியூஷனில் இந்த ப்ரொவிஷன் இருக்குது, அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம கேட்போம், உச்சநீதிமன்றத்தில் இந்த அதிகாரம் யார் கொடுத்தா? உச்சநீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பில் விதி 13 சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பட்டு இயற்றக்கூடிய பாராளுமன்ற சட்டத்தை செல்லாததாக அறிவிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ பாருங்க, பார்லிமெண்ட் எவ்வளோ பெரிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அவங்க உருவாக்கக்கூடிய சட்டத்தை கூட இது அரசியலமைப்புக்கு முரண்பட்டது, இது அடிப்படை உரிமை மீறி இருக்கு, எனவே இது செல்லாது அப்படின்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை தான் ஜுடிஷியல் ரிவியூங்கிறோம். ஸோ 1973 கேசவானந்த பாரதி எதிர் கேரளா வழக்கில் அவங்களுக்கு முதன்முறையாக அடிப்படை கட்டமைப்புங்கிற கோட்பாடை சொல்கிறாங்க. இதை திருத்தாத அதை திருத்தாதன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, நீ திருத்து, ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்த வேண்டும். ஓகேங்களா, அடிப்படை கட்டமைப்பு எப்போ தெரியும்? அரசியலமைப்பு டாப் டு பாட்டம் வாசித்து பார்த்து அதை புரிஞ்சாதான் அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தெரியும். அடுத்தது பாருங்கள், இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயணன் வழக்குன்னு ஒரு வழக்கு 1975 பதிவானது. இந்த வழக்கில் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு கூடுதலாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்காங்க. பாருங்கள், இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்கல்ல உச்சநீதிமன்றத்துக்கு, இதுவே ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு 6 மார்க் கேட்டாங்கன்னா 6 மார்க் ஆஸ்பெக்டில் எழுத வேண்டியதான், 12 மார்க் கேட்டால் 12 மார்க் ஆஸ்பெக்டில் எழுத வேண்டியதான். சரி, அடுத்தது நீதித்துறை செயல்பாட்டு முறை, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்றமோ ஒரு நிர்வாகமோ ஒரு கடமையை செய்ய தவறுது ஒன்று, அந்த சூழலில் நீதித்துறை தானாக உள்ளே வந்து இந்த செயல்பாடுகளை செய்ய சொல்கிறதுக்கு பேர் தான் நீதித்துறை செயல்பாடுன்னு பேர். கரெக்டு தான், சட்டமன்றத்தோட சட்டம் போடுறது, நிர்வாகத்தோட சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, இவங்க ரெண்டு பேரும் கடமை செய்ய முடியலை, ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டாங்க, எல்லாரும் 100% செயல்பட முடியும்னு சொல்ல முடியாது. நீதித்துறை இன்டர்வென்ட் ஆகும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, டிராஃபிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினா வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மோட்டார் வாகன சட்டத்தில் சில பிரிவுகளை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கடி. ஆனால் இருந்தாலுமே இந்த மரணங்கள் அதிகமாகிட்டே இருக்கும்போது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுறாங்க, 1ஆம் தேதியிலேருந்து எல்லோரும் ஹெல்மெட் போட்டாமோ அப்படின்னு நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுக்குது. அப்போ இது சட்டமன்றத்தோட வேலை தானே, இது நிர்வாகத்தோட வேலை தானே அப்படின்னு நீதித்துறை ஒதுங்கி போகாமல் தான் முன்னால் வந்து இந்த செயல்பாட்டை எடுத்துக்கிறதுக்கு பேர் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக் ரூல்ஸ். ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
இவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறத என்ன ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய மேட்டர் கிடையாது, நிறைய ஆங்கிளில் பார்க்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் எப்பவுமே இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் நடைமுறை வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நேரமும் அரசியலமைப்புலேயோ சட்டத்திலேயோ மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வீரியமிக்க செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உதாரணத்துக்கு ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னா 10 வருஷம் சிறை தண்டனை, 20 வருஷம் சிறை தண்டனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, பகவன் தாஸ் எதிர் டெல்லி மாநில அரசு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, கௌரவ கொலையாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வீரியம் உள்ளதாக ஒரு தீர்ப்பை மாத்துறாங்க. இல்லையே, இது சட்டத்தை இடம் இல்லையா, சட்டத்தை இடம் இருக்கிறது ரெண்டாவது விஷயம், இந்த ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கொஞ்சம் சட்டத்தை சிவியராக ஃபாலோ பண்ணணும். அப்போ மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய வீரியமிக்க செயல்பாடு, இந்த டெஃபினிஷன் கரெக்டாக இருக்கும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீ நீதித்துறை செயல்பாட்டு முறையை பற்றி எதனால் எழுதுனா மார்க் கிடையாது, இதை எழுதுனா தான் மார்க். அதனால தான் இந்த வார்த்தைகளை திரும்ப 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 பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீதித்துறை செயல்பாட்டு முறையை பற்றி, ஆனால் எழுதணுமே. ஸோ இந்த கான்செப்ட் அறிமுகப்படுத்தினது ஆர்தர் ஸ்லிங்ஷர் ஜூனியர் அப்படிங்கிறவர். 1947 இந்த கான்செப்டை கொண்டு வர்றாரு. உச்ச நீதிமன்றம்னு ஒரு தலைப்புடைய ஒரு கட்டுரையில் இதை விளக்குறார். அதுக்கப்புறம் பிளாக்ஸின் சட்ட அகராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுலேயும் இதை நீதித்துறை தத்துவம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீதிபதிகள் பழமைவாதத்திலிருந்து பிரித்து புதிய முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துகிறது. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ இல்லை நீதிபதிகளோ வெறும் சட்டத்தில் டிராஃப்டாக எழுதியிருக்கிறத வச்சு மட்டுமே செயல்படாமல் ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் புதிய முற்போக்கான சமூக கொள்கைக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்தணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிறப்பு இயல்புகள் பாருங்க, அமலில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் இல்லாமல் தனிநபர் அரசியல் சக்திகளுக்கு ஆதரவாக மேற்கொள்ளக்கூடிய நீதித்துறை உத்தரவுகள். கோர்ட்டோட வேலை என்ன, சட்டத்தில் என்ன இருக்கோ அதை என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறது, சரியா தவறா, தவறா இருந்தால் தண்டனை கொடுக்குறது, இது மட்டும் கிடையாது. இப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே இல்லாமல் ஒரு தனிநபர், காலம் மாறிக்கிட்டே இருக்கு, அப்போ ஒரு தனிநபர் அரசியல் சக்திகளுக்கு ஆதரவாக இந்த துறைகளை நம்ம செய்யக்கூடிய இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அமெரிக்க நீதித்துறையை காட்டிலும் அதிக செயலாக்கம் கொண்ட பணிகளை இது செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 21 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அடிக்கடி எடுத்து பேசு, உச்சநீதிமன்றம் அடிக்கடி ஆர்டிகிள் 21 எடுத்து பேசுகிறாங்க, ரைட் டு லைஃப் அப்படிங்கிறத பற்றி. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே கேட்குறோம், வாழ்வுனா என்ன, வாழ்றதுன்னா என்ன, ஒரு கேள்வி வருது இல்லையா. சில பேருக்கு என்னது, 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலும் என்னது, அவனுக்கு வாழ்வு தான், 3 வேளை சாப்பாடு கிடைச்சா நிம்மதியாக என்ன பண்ணிடுவான், வாழ்ந்துருவான். இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்றதுங்கிறது வேறமா இருக்கும், ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா தான் வாழ்றதுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ், ஒருத்தர் வந்து 10 தடவை 20 தடவை நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஊருக்குள்ளே வந்து வீட்டில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வாழ்க்கையே போச்சுன்னு நினைப்பாங்க. அப்போ வாழ்க்கை என்பது ஒருத்தரை பொறுத்து மாறுது. அதனால் இந்த விதி 21 மட்டும் அரசியலமைப்போட இன்ஃபர்ட் ரைட்ஸ்னு சொல்கிறோம், அதாவது வருவிக்கக்கூடிய உரிமைகளை கொண்டது. இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட், இன்னும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏகே கோபாலன் விசஸ் எதிர் மெட்ராஸ் மாநிலத்துடைய வழக்குன்னு ஒன்று பதிவாகுது. ஸோ ஏகே கோபாலன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் வாதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை மூலமாக அல்லாமல் ஒரு நிர்வாக நடவடிக்கை மூலமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவரை அரெஸ்ட் பண்ணது வந்து தவறு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கை விசாரித்த அந்த தீர்ப்பு தண்டனைகள் தீர்ப்பு என்ன கொடுத்துட்றாங்கன்னா, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய தனி வாழ்க்கை சுதந்திரம் ஒடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சட்டம் கொண்டு வந்தாலோ இல்லை எதை கொண்டு வந்தாலோ அதை நம்ம பகுத்தறிவு அடிப்படையிலாம் பார்க்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது, ரூல் ஆஃப் லான என்னது, சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி, அவ்வளோதான். இங்கே மனசாட்சிக்கு இடம் கிடையாது, சட்டத்தின் அடிப்படையில் சரியாக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முடிஞ்சு அப்படின்னு இந்த கேஸ் அடிப்படையாக தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆனால் மேனகா காந்தின்னு ஒரு வழக்கு, பாஸ்போர்ட் கையகப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு வரும் பொழுது அங்கே என்ன வார்த்தையை சேர்க்குறாங்க அப்படின்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் சரியான செயல்முறைங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க. இப்போ நான் ஒரு நீதிபதியாக இருக்கிறேன், என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு அநியாயம் நடக்குது, ஆனால் எழுதியிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அது சட்டத்தால் வழங்கப்பட்ட செயல்முறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மே லா. இல்லை இவன் கொலையாளின்னு தெரியுது, அப்போ கொலையாளிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்னை பகுத்தறிவு பார்க்கக்கூடாது, வெறும் எழுதியிருக்கக்கூடிய சட்டத்தை மட்டும் நடைமுறைப்படுத்துன்னு சொல்கிறது நியாயம் இல்லை இல்லையா. அதனால் சட்டத்தின் சரியான செயல்முறைங்கிற ஒரு வாதத்தை முத முறை என்ன பண்ணுறாங்க, மேனகா காந்தி வழக்கில் வைக்கிறாங்க, விதி 21 கீழ் சேர்க்குறாங்க.
இப்போ இந்த சட்டத்தால் வழங்கப்பட்ட செயல்முறைக்கும் சரியான செயல்முறைக்கும் ஒரு வித்தியாசம் நான் விளக்கம் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். இதுக்கு பேர் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னு பேர். உதாரணத்துக்கு ஒரு 10 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், 10 மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு விரலை நம்ம வந்து வெட்டிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10:01 உள்ளே வரும் பொழுது ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம், அவருடைய ஃபஸ்ட்டு விரலை வெட்டுறோம். ஏன் லேட்டுன்னு கேட்குறோம், அவர் ஒரு காரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பைக்கு பஞ்சர் ஆகிட்டுங்கிறார், கொண்டு அவர் விரலை வெட்டிடுறோன்னு வெட்டிடுறோம். ரெண்டாவது ஒருத்தவங்க வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ப்ரெக்னென்ட் விமன், பஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. நமக்கு என்னென்னோ சட்டத்தின் வழங்கப்பட்ட செயல்முறை தான், அவ்வளோதான், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் இல்லை, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறோம், விரலை வெட்டிடுறோம். அடுத்தது மூணாவது ஒருத்தர் வர்றார், எதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாரு, அவர் கையிலலாம் அடிபட்டு ரத்தம் வருது, நான் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே வந்துட்டேன், இருந்தாலும் கிளாஸ்க்கு வந்திருக்கேன், அதுவும் நமக்கு தேவை கிடையாது, லேட்டாக வந்திருக்கு, அவ்வளோதான், ஒரு விரலை விட்டு முடிஞ்சு. அப்போ இங்கே எந்த விதமான ரிலாக்ஸேஷனுக்கு இடம் கிடையாது. ஆனால் சட்டத்தின் சரியான செயல்முறைங்கிறது என்ன அப்படின்னா, யாருக்கு உண்மைக்குமே விளக்கம் அளிக்கப்பட வேண்டுமோ அவங்களுக்கு நியாயமான முறையில் விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்கிலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் கோடி கோடியாக நகையை திருடிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாலும், வயிற்று பசிக்காக ஒருத்தர் பண்ணை திருட்டு உள்ளே போனாலும், ரெண்டுக்கு பேருமே தெஃப்ட் தான், ரெண்டுமே திருட்டு தான். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது என்ன சொல்லுதுன்னா, வயிற்று பசிக்கு திருடியிருக்கான் பார்த்தீங்களா, அதை தெஃப்ட்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே இது ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் திருடியிருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மைக்குமே தெஃப்ட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. கொள்ளை அடித்தது அதுதான் கொள்ளை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த முறையும் சொல்லலை, அந்த முறையில் பிளெண்ட் பண்ணி இருந்ததுனால இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பைலாக தான் ஆர்டிக்கல்லே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கோர்ட் வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பொதுநல வழக்குனா என்னென்னு பார்த்துரும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ பொதுமக்கள் மீது நலன் கொண்டு கருதி யாராவது ஒருத்தர், பாதிக்கப்பட்டவர்னு கிடையாது, யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தை நாடி ஒரு மனு அளிக்க முடியும். இதுக்கு பேர் பொதுநல மனு அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் போர்டு நிறையா வைக்கிறதுனால ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காண்டி ஆக்சிடெண்ட் நடந்து வீட்டில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க குடும்பத்திலிருந்து பே வந்து கேஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பாதிக்கப்படாத ஒரு நபர் கூட ஒரு பொதுநல அக்கறையில் கொடுக்கலாம், இதுக்கு பேர் பொதுநல மனுன்னு பேர். இதுக்கு அரசியலமைப்பில் ஆதரவுகள் இருக்கான்னா இருக்குது, விதி 32, விதி 226. விதி 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் பதிவு செய்யலாம், விதி 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் பதிவு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது இந்த நீதிமன்றம் என்ன பண்ணிடுது அப்படின்னா, சட்டமன்றங்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் என்ன பண்ண, ஆர்டர் பிறப்பிக்குது. அதுதான் சொல்லுவாங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றோம், நீதி பேரான அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்வாகத்தையே செயல்பட சொல்லுது. ஏ இந்த வேலையை செய்ப்பா, இந்த வேலையை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்து தான் போகணுமானா, கிடையாது. CRPC 133 பிரகாரம், குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 பிரிவுபடி நடுவர் நீதிமன்றங்களில் கூட மனு தாக்கல் செய்ய முடியும். சரி, எந்தெந்த விஷயத்துல பொதுநல வழக்குகள் தொடர வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொத்தடிமை தொழிலாளர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், குறைந்தபட்ச கூலி வழங்காத ஒரு பிரச்சனைகள், சிறைச்சாலையில் கஸ்டடியில் எடுத்திருக்கு, வழக்குப்பதிவே செய்யாமல் காவல்துறைகள், சில வன்கொடுமைகளை மறுப்பாங்க. சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஏதாவது அநீதி நடந்துச்சுன்னா கோர்ட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து வழக்கு பதிய மாட்டாங்க, கேஸ் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயம். அப்புறம் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் வன்கொடுமை, சுற்றுச்சூழல் புகார்கள், இந்த மாதிரி விஷயத்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் கொண்டு போகலாம். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோட அம்சம் என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியலமைப்பு என்ன நீதி கொடுக்குதோ அதை உறுதி செஞ்சு தருவாங்க. இதை அரசுக்கு எதிராக நம்ம வெளியிடலாம், அரசினர், மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி அரசுக்கு எதிராக பதிவு செய்யலாம். ஒரு தனிநபர் எனக்கு இதை செய்யலை, ஒரு தனிநபர் எனக்கு இது பண்ணிட்டான் அப்படின்னு நம்ப முடியாது, பொதுநல வழக்கு கொடுக்க முடியாது. இப்போ சில கேசஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க பொதுநல வழக்குகளுக்கு. உதாரணத்துக்கு பொதுநலனுக்கான சமூகம், எதிர் இந்திய அரசு வழக்கு, 2005 வருது, பொதுநலனுக்கான சமூகம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலை பாதுகாப்பு சட்டங்கள் வந்து அரசு ரொம்ப கம்மியாக எடுத்து வச்சிருக்கிறதுனால நிறைய மரணங்கள் கூடிக்கிட்டே இருக்கு, எனவே கோர்ட் என்ன பண்ணணும், ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் பதிவு செய்கிறார். பெருகி வரும் சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்ற அரசுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அங்கம்மாள் பாண்டே விசஸ் உத்தரப்பிரதேசம், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கன்சிராம் நினைவு அரங்க கட்டுமானத்துக்கு பக்கத்தில் வேற எந்த கட்டுமானமும் கொஞ்ச நாள் கெட்டக்கூடாது அப்படின்னு கோர்ட் என்ன பண்ணுது, ப்ரொஹிபிஷன் ஆர்டர் போடுறாங்க, தடை பேராணை போடுறாங்க. மக்கள் உரிமைக்கான மக்கள் ஒன்றியம் விசஸ் ஒன்றிய அரசு, பொருளாதாரத்தை பின்தங்கியவர் நலனுக்காக பொது ஆர்வம் கொண்ட மக்கள் நீதித்துறையை நாடுதல் பொதுநல வழக்காக கருதப்படலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
பொதுநல வழக்கு அப்படிங்கிறது பங்களிப்பு நிதியின் ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பரமானந்த கட்டாரியா விசஸ் ஒன்றிய இந்தியா வழக்கு. இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரோட்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறாங்க. அப்போ ஆக்சிடென்ட் அடிபட்டு கிடக்குறோன்னு ஏன் மக்கள் காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்கன்னா கொண்டு போய் வச்சனா கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, விபத்தில் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் விரைந்து சிகிச்சை அடிக்கணும், நடைமுறை காரணம் அதாவது ப்ரொசீஜர்ஸை வந்து காரணம் காட்டி காலத்தாமதம் செய்யக்கூடாது. அதாவது கூட்டு பேசுனா யாரு எங்கேருந்து கூட்டு வந்தீங்க, இது கொலை வழக்கா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க கொடுக்குற அந்த காப்பியின் அடிப்படையில் தான் மருத்துவம் செய்வோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு சிகிச்சை செய் அப்படின்னு கோர்ட் வந்து நம்மளது ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த பரமானந்த கட்டாரியா வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் நிர்வாக சட்டங்கள்லாம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் எல்லா குடிமகனுக்கும் பொருந்தும், ஆனால் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படின்னா இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை அமலாக்கம் என்ஃபோர்ஸ் பண்ணணும் இல்லையா, நடைமுறைப்படுத்தணும் இல்லையா. அப்போது நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு யார், உயர்மட்டத்தினர் யார், மற்றும் அந்த பகுதியில் நீதித்துறை அதிகாரம் கொண்டவர்களை வரையறை செய்யக்கூடிய சட்டங்களாக நீதி நிர்வாக சட்டத்தை பார்க்கும். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 2006 மாநில அரசு மத்திய அரசு பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அந்த சட்டத்தில் என்ன இருக்கும், ஓவரால் ப்ரொவிஷன்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அதில் என்ன விதி இருக்குது, என்ன தண்டனை இருக்குது, இந்த மாதிரி சில பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளாக அதை வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சம்மந்தப்பட்ட அந்த துறை என்ன பண்ணுதுன்னா அந்த நிர்வாக சட்டங்களாக அதை மாற்றுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2006 குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்துச்சு, ஆனால் தமிழக அரசு 2009 குழந்தை திருமண தடுப்பு விதிகள் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு விதிகள் போட்டாங்க. இதில் குழந்தை திருமண தடை சட்டம்னா என்ன, அந்த தடை சட்டத்தில் ஏற்கனவே கொடுத்துருக்க ப்ரொவிஷன் என்ன, ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக பிரித்து இந்த தண்டனை எதுக்கு, இந்த தண்டனை எதுக்கு, இந்த தண்டனை எதுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க இல்லையா, இதுதான் நிர்வாக சட்டம். ஸோ இந்த சட்டத்தை அமலாக்கம் செய்யக்கூடிய அமைப்பை தீர்மானிக்கக்கூடிய உயர்மட்டத்தினரியா பகுதி நிதித்துறை கொண்டவர்களை வரையறை செய்யும் சட்டங்களாக இருக்கும். ஸோ பொது சட்டத்தின் ஒரு பகுதி அரசாங்கத்திற்கும் தனி மனிதருக்கும் இடையே உள்ள உறவு பற்றி பேசுகிறது. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அதிகரித்ததால் கட்டுப்படுத்த தோன்றியது. இப்போ என்ன காரணங்களுக்காக நிர்வாக சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதலாவது என்னென்னா அதிகாரிகளின் செயல்களை கட்டுப்படுத்த. உதாரணத்துக்கு இந்த சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டத்தை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. குழந்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன், குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தில் பிரிவு 17 சொல்கிறாங்க, செக்ஷன் 17. இந்த செக்ஷன் 17 படி பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் குழந்தை திருமண தடுப்பு அலுவலர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு அதிகாரம் எவ்வளோன்னு சொல்லணும் இல்லையா, அவர் நினச்சா ஒரு திருமணத்தை நிறுத்த முடியும், அவர் நினச்சார் அப்படின்னா அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும், அவர் வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாது, அவரோட அதிகாரம் என்னென்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக கொண்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற தாமதத்தை குறைக்க வேண்டும். சட்டமன்றமும் பார்லிமெண்ட்டும் ஏற்கனவே நிறையா வேலைகள் பார்த்துட்டு இருக்கனால செக்ஷன் செக்ஷனாக அதை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம், அப்போ அதை குறைக்கிறதுக்காக நிர்வாக சட்டம் வருது. மூணாவது, நீதிமன்ற மந்தத்தன்மையை சரி செய்ய. அது என்ன நீதிமன்ற மந்தத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாவில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், இல்லை அப்படின்னா உடனே கோர்ட்டு நாடுவாங்க. கோர்ட் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நிறைய பெண்டிங் கேசஸ் இதோடத்துக்கு இதை எதுக்கி வச்சுக்கணும். அப்போது ப்ரொவிஷன்ஸை தெளிவாக வகுக்கிறதுக்காக நிர்வாக சட்டங்கள் இருக்குது. அடுத்தது, இது கோடிஃபைடு தான், ப்ரொவிஷன்ஸ் வந்து குரோடிஃபைடாக தான் இருக்குது நிர்வாக சட்டங்களில். அதனால் சப்போஸ் ஒரு ரெண்டு பிரிவுகளை மாற்றணும்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஒரு அமைச்சகத்தோட ஒரு ஒப்புதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிடலாம், டக்குன்னு பிரிவுகளை மாற்ற முடியும். ஆனால் அது சட்ட வடிவில் இருக்கும்போது மாற்றணும்னா அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கோ சட்டமன்றத்துக்கோ போய் தான் மாற்ற முடியும். இது குவாலிஃபைட் லா அப்படிங்கிறனால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ரெண்டு மூணு ப்ரொவிஷன்ஸை கூட குறைய வச்சு என்ன பண்ணிக்கலாம், மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிர்வாக சட்டங்கள் அரசியலமைப்பின் கீழான சட்டங்கள் தான். நீ அரசியலமைப்பு சட்டத்தை இதையும் குழப்பிடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, இதுனா என்ன, அரசியலமைப்பு சட்டம் இந்த மண்ணின் உயர்ந்த சட்டம், அதுதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் நிர்வாக சட்டங்களும் உள்ள வருது. ரொம்ப தெளிவாக எனக்கு இது ஃபைனாக ஒரு கன்க்ளூஷன் இதுதான், அதாவது நிர்வாக அதிகாரிகள் எல்லாருமே அரசியலமைப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும். நிர்வாக அதிகாரிகள் யார், ஒரு ஆர்டிஓ இருக்கிறாரு, ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இவங்க நிர்வாக அதிகாரிகள், இவங்க எல்லாருமே அரசியலமைப்பு விதியை பின்பற்றணும். ஆனால் நிர்வாக சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் பணியாற்ற வேண்டும். குடிமக்கள் எல்லாருமே அடிப்படையாக அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றுவாங்க, ஆனால் நிர்வாக அதிகாரிகள் இதை பணியாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அவ்வளோதான் நிர்வாக சட்டங்கள், அரசியலமைப்புக்கு கீழே உள்ள சட்டங்கள். நெக்ஸ்ட், இந்திய தண்டனை சட்டம் ஐபிசிங்கிறோம். ஸோ ஐபிசினா என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா
இந்தியாவில் ஒவ்வொரு விதமான குற்றங்களுக்கு ஒவ்வொரு விதமான தண்டனைகள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பிரிவினர் கொலை செஞ்சா கூட தவறு கிடையாது, ஒரு சில பிரிவினர் தீண்டத்தகாத ஒருத்தர் தொட்டுட்டாங்கனால அது தண்டனை மரண தண்டனைகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கோடிஃபைடான ஒரு லா இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவன் வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தான், அதில் சதி ஒழிப்பு சட்டம், உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு சட்டம் நிறைய கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த குற்றங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து அந்த குற்றங்களுக்கு தண்டனைகளை வரிசைப்படுத்துவதற்கு ஒரு அத்தியாவசியம் ஏற்பட்டது. அதான் இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம். இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா ஐபிசி 375 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, இதுக்கு கீழே தான் வழக்கு பதிவு செய்வாங்க. ஒரு ஒரு ரேப் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஐபிசி 375 அதுக்கு கீழே தான் என்ன பண்றாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த குற்றத்தை விசாரிச்சு உறுதிப்படுத்தி உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கீழ்நிலை நீதிமன்றங்களோ தீர்ப்புகளை வழங்குறாங்க. அப்போ 375 இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வழிவகை இருக்கு. ஒரு ஆசிட் அட்டாக் அடிச்சிருக்க ஒருத்தர் ஆசிட் விக்டிம், என் மூஞ்சில் ஆசிட் அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஐபிசி 326A அப்படின்னு ஒரு பிரிவு. ஒரு வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்க, வீட்டில் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னா 304B அப்படின்னு இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஒவ்வொரு கொலைக்கு ஒவ்வொரு கற்பழிப்புக்கு ஒவ்வொரு விதமான குற்றச்செயல்களுக்கும் என்ன டெஃபினிஷன், அதுக்கு என்ன தண்டனை. ஐபிசி வந்து ரொம்ப உலகத்திலே ரொம்ப தெளிவான ஒரு சட்டங்களில் ஒன்று, ஓகேங்களா. இந்த சட்டத்தை தான் பர்மாலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாட்டிலையுமே இந்த ஐபிசி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது 1862 அமல்படுத்தப்பட்ட சட்டம். அதாவது இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா குற்றங்களை ரொம்ப அழகாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பாக்கெட்லேருந்து ஒருத்தர் பணத்தை திருடிட்டு போகிறான் அப்படின்னா அதுக்கு பேர் தெஃப்ட்னு சொல்கிறாங்க. அதே திருடிட்டு போகிற வழியில் அவனுக்கு ஏதாவது இன்ஜூரி ஏற்படுத்துகிறோம், ஒரு காயத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு பேர் வழிப்பறியாக மாறிடும். அவனுக்கு ரத்தம் வரலைன்னா அதுக்கு பேர் திருட்டு, ரத்தம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு பேர் வழிப்பறியாக மாறிடும். அதே நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது கும்பல் வன்முறையாக அது மாறுது. இப்போ அவர் ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கிறான், இதுக்கு பேர் தெஃப்ட்டு, இதுக்கு பேர் ராபரி, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேங் ராபரி. அதே இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைவேயில் வச்சு திருடுறாங்க, அப்போ திருடும்போது பொருட்களோடு சேர்த்து உடைமைகளையும் கடத்திட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பேர் டக்காயிட்டி. அப்படி ஒவ்வொரு பிரிவுகளையும் பார்க்குறான். அப்போ வந்து உள்ளார்ந்த அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டமாக இருக்குது. இந்த சட்டம் வேணும்னு எப்போ பரிந்துரைச்சாங்கன்னா முதல் சட்ட ஆணையம் 1834 பரிந்துரைத்தது, தயாரித்தது 1860 மெக்காலே பிரபு தயாரித்தார், அமல்படுத்தப்பட்டது 1862. நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து மொத்தம் 511 விதிகள் இருக்குது. நம்ம நிறைய தெரிஞ்சோம் அட்டம் டு மர்டர், ஒருத்தர் வந்து கொலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் கொலை செய்யப்படலை, அப்போ அதுக்கு ஏதாவது தண்டனை உண்டா, அதுக்கும் தண்டனை உண்டு. அதே இது கொலை செய்யணும்னு போகிறோம் அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வேறு தண்டனை, அது பேர் மர்டர். அட்டம் டு மர்டர்னா என்னோட மோட்டிவ் வந்து கொல்லப்படுறது, கொல்லணுங்கிறது என்னோட மோட்டிவ், அந்த மோட்டிவ் உருவாச்சு பார்த்தீங்களா அதுக்கு தண்டனை. நம்ம போய் சொல்ல முடியாது சார் நான் உனக்கு கொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வந்து சாவலையே, நீங்கள் எதுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, இப்போ நீ கொன்னதுக்கோ கொல்ல போகிறதுக்கோ பிடிக்கல, அந்த மோட்டிவ் கிரியேட் ஆனதுக்கே அதில் ஒரு தண்டனை கொடுக்குறான். அப்போ நோக்கம் பாருங்கள், பொது தண்டனை சட்ட தொகுப்பு உருவாக்குதல் அனைத்து குற்றங்கள் தண்டனைகளையும் கொண்ட ஒரு ஆவணமாக விளங்குகிறது. நிறையா இல்லை ஆர்டிகல்ஸ் அவுடேட்டடாக இருக்கனால இப்போ அதிகமாக உச்சநீதிமன்றங்களும் சட்ட அமைச்சகம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிரிவுகளை எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. விளக்குகள் யாருக்கெல்லாம் விளக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா எல்லா குடிமக்களையும் உள்ளடக்கியது. ஆனால் படை வீரர்களுக்கு இது பொருந்தாது, இராணுவ வீரர்களுக்கோ படை வீரர்களுக்கு மேலேயோ ஐபிசி வச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் நீதிபதிகளை உள்ளடக்கியதாக இருக்குது. மொத்தம் 23 511 விதிகளை கொண்ட ஒரு விரிவான சட்ட தொகுப்பாக இருக்குது. நிறைய செக்ஷன்ஸ் சொல்லியிருக்கு ஆனால் ஒரு 511 செக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணுவோம் போதும். இதான் மொத்தம் இருக்கக்கூடிய 5 டாபிக்ஸை பற்றி சுருக்கமாக கொடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 6 மார்க் கேட்டாலும் சரி, ஒரு 12 மார்க் கேட்டாலும் சரி, அதுக்கேற்ற நம்ம நான் விரிவு பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதிட வேண்டியது. தேங்க்யூ.